उपवेदिनमुर्ध्वपुण्ड्रवन्तम् जगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्परायै नमः. இந்த அம்சாதிகரணத்துல அஞ்சு சூத்திரம் சேவிச்சுட்டோம். இந்த அஞ்சு சூத்திரங்கள்னால முதல் சூத்திரத்தினால இது மாதிரி வேதஸ்ருதிக்கும் அவேதஸ்ருதிக்கும் பிரம்மதாசாக பிரம்மதாசாக அப்படின்ற வாக்கியங்களுக்கும் எல்லாத்துக்கும் சமன்வயப்படுத்துறதுக்கோசரம் ஜீவனுக்கு அம்சத்துவம் அங்கீகரிக்கணும், அது சரீராத்ம பாவ நிபந்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சாதிச்சார். ரெண்டாவது சூத்திரத்தினால ஸ்ருதி என்ன பிரமாணம் சொல்றது, ஸ்ருதியினுடைய பிரமாணம் அம்சத்வம் ஜீவனுக்கு அம்சத்வம் என்ன ஸ்ருதி சொல்றதுன்னுட்டு பாதோஸ்யஸ்வா பூதானி என்ற வாக்கியத்தை வச்சு சொன்னார். அதன் பிறகு ஸ்மிருதி இருக்கே அது பகவத்கீதையில என்ன சொல்றது, அது மாதிரி விஷ்ணு புராணத்துல என்ன சொல்றது அப்படிங்கறத பத்தி அத ரெண்டு சூத்திரத்தினால சாதிச்சார். தோஷம் வந்துருமே அப்படின்னு கேட்டாக்க பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் அம்சாம்சி பாவம் சொன்னாக்க தோஷம் வந்துருமேன்னு சொன்னாக்க பிரகாஷாதிபத்த நைவம் பிரகா அப்படிங்கிறதுனால தோஷம் வரவே வராது. ஏன்னா இதனுடைய சுபாவம் வேற அதனுடைய சுபாவம் வேறன்னா சாதிச்சு அஞ்சு சூத்திரத்தினால அம்சத்துவத்தை சாதிச்சுட்டார். இப்ப அதன் பேர்ல ஒரு கேள்வி கேட்கிறாவா, இப்ப இது பர்யந்தம் ஜீவனுடைய உற்பத்தி ஆரம்பிச்சு ஜீவனுக்கு உற்பத்தின்றது கிடையாது அப்படின்னுட்டு ஆத்மாதிகரணத்துல சொன்னோம். அதனால எல்லா ஆத்மாக்களுக்கும் நித்தியத்துவம் சுரூபம் வந்து நித்தியமா இருக்குது அப்படின்றத சாதிச்சோம். அதுல உற்பத்தின்றது கூட இந்த தேகேந்திரியங்களை சேர்த்து விடுறதுதான், அதாவது இந்த உடம்பெல்லாம் வச்சு வெஷ்டி சிருஷ்டி பண்றது அப்படின்றத பத்தியும் சொல்லிட்டோம். அதுவும் எல்லா ஜீவாத்மாக்களும் நித்தியங்கள் எல்லாமே இத மாதிரி இருக்கு. எத மாதிரினாக்க இந்த உடம்பு சம்பந்தம்ன்றது எல்லாருக்கும் ஒன்னாத்தான் இருக்கு. அதே மாதிரி மூணாவது ஒரு விஷயம் இருக்கு, கர்த்தத்வம் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கு, எல்லாருக்கும் ஞான சுரூபம் ஒன்னா இருக்கு, எல்லாரும் அணுவா இருக்கா அதுவும் ஒன்னா இருக்கு அணுஸ்வரூபம். ஞாத்ருத்தம் ஒரே மாதிரி இருக்கு, அந்த மாதிரி போத்ருத்தமும் ஒரே மாதிரி இருக்கு, பராதீனத்தும் ஒரே மாதிரி இருக்கு, எல்லாரும் அம்சத்தும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த ஒரே மாதிரி இருக்குச்ச இப்ப சனாதனத்தை பத்தி வெயிறாளோ இல்லையோ ஜாதி பேதம் இதெல்லாம் கேட்கிறாளே, இப்ப அதற்கு இப்ப கேள்வி கேட்கிறாத இது எப்படி அப்படியானாக்கா எல்லாரும் ஒண்ணுதானே, எல்லாரும் ஞாதாக்கள், எல்லாரும் போக்தாக்கள், எல்லாரும் ஞானஸ்வரூபிகள், எல்லாரும் கர்த்தாக்கள், அது மாதிரி எல்லாரும் அம்சங்களா இருக்கா, எல்லாரும் பராதீனமா இருக்கா, அதெல்லாம் இருக்கும் இல்லையோ. ஆதரனால இத வந்து எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டோம்னாக்கா எனத்துக்கோசரம் பேதம் ஏன் இருக்கு, இந்த ஜாதி பேதம் ஏன் இருக்கு, ஜாதி பேதம் ஏன் இருக்கு, அது சொல்ல வேண்டாமே, ஜாதி பேதமே தேவையில்லையே. அதே மாதிரி எல்லாரும் அத்தியனம் பண்ணிட்டு போலாமே, எல்லாரும் அத்தியனம் பண்ணலாம், ஏன் எல்லாரும் அத்தியனம் பண்றதில்ல, சில பேருக்கு அத்தியனம் பண்றதுல அனுமதியை கொடுத்திருக்கா, சில பேருக்கு அத்தியனம் பண்றதுல அனுமதி இல்லை, ஏன் அது பரிகாரம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஏன் தோஷம் இருக்கு, இந்த தோஷத்துக்கு ஏதாவது சமாதானம் இருக்குதா, தோஷத்துக்கு ஏதாவது சமாதானம் என்ன சொல்ல போறீங்க, ஏன்னா நீங்க வந்து என்ன இப்ப ஒத்துட்டீங்களோ இல்லையோ எல்லா ஜீவனும் சமானம்தான். பிறவங்களே சொல்ற சமோகம் சர்வபூதேஷு என்னையே துவேஷ்யோஸ்தி அப்பிரியா அப்படின்னா சொல்றது, எனக்கு துவேஷ்யனும் இல்லை விரோதியும் இல்லை எனக்கு பிரியனும் இல்லை நான் எல்லாருக்கும் சமமா இருக்கேன் பெருமாள் பாதிக்கிறேன் அப்படி இருக்கச்ச. அத மாதிரி எல்லாரும் பகவத் அதீனமா இருக்கும், எல்லாரும் பகவானுக்கு சரீரம், எல்லாரும் பகவானுக்கு அம்சமா இருக்கும், எல்லாரும் ஞாதாக்கள், எல்லாரும் ஞானஸ்வரூபத்தோட இருக்கும் இல்லையோ,
எல்லாம் ஒன்னா தானே இருக்கு. இப்படி எல்லாம் ஒன்னா இருக்குச்ச, ஏன் இந்த மாதிரி விரோதம் வருது? ஒத்தர் அத்தியனம் பண்ணலாம், ஒத்தர் அத்தியனம் பண்ணக்கூடாது, பரிகாரம் அதெல்லாம் எதுக்கு, அதுக்கெல்லாம் என்ன தோஷம், அதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு கேள்வி. அதற்கு பதில் சாதிக்கிற இந்த ஆறாவது சூத்திரத்தினால அனுஜ்ஞா பரிகாரோ தேகம் பந்தாத் ஜோதிராதிபத் அப்படின்னு சாதிக்கிற அனுஜ்ஞையும் பரிகாரம். ஒருத்தருக்கு வேதாத்தியனத்துல அனுஜ்ஞை, இன்னொருத்தருக்கு அதுல பரிகாரம் அவளுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னாக்க தேக சம்பந்தாது, கர்மாதீனமான தேகம், கர்மாதீனமான தேக சம்பந்தம் நமக்கு இருக்கு. அந்த தேக சம்பந்தம் இருக்கிறதுனால இது வந்து அனுஜையோ அனுமதி கொடுக்கறது, இவா அத்தியனம் பண்ணலான்னு அனுமதி கொடுக்கறது, இவா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. அது இதே மாதிரிதான் ஒவ்வொரு பிரக்கிரியையிலையும், ஒவ்வொரு பிரக்கிரியையிலையும் அடைய நாள் பாதர காலக்ஷேபம் பண்ண காலத்துல வைகாசி ஆகமம் தான் அங்க கோயில்ல. அந்த பட்டாச்சார் கோயில்ல நம்ம தொட்டோம்னா வாங்கி சாப்பிடுவார். கோயில்ல நாங்க பிரசாதம் எல்லாம் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணியோம்னா அதெல்லாம் வாங்கி போயிருந்து சாப்பிடுவார், ஆத்துக்கிட்ட போய் சாப்பிடுவார். ஆனா அந்த கோயில விட்டு வெளியில நான் அந்த பிரசாதத்தை தொட்டுட்டேன்னு நினைச்சுக்கோங்க, அவன் சாப்பிட மாட்டான். வைகாச பட்டாச்சார் அங்க வாங்கி மாட்டார், சாப்பிட மாட்டார். கோயிலுக்கு உள்ள வரையும் தான் வாங்கிப்பார், கோயிலுக்கு வெளில வந்துட்டாக்கா அவர் வாங்கிக்க மாட்டார். ஏன்னா கோயில்ன்றது அது நித்திய பூதி, பிரம்மனுடைய சாநித்தியம் இருக்குது, அங்க வாங்கிப்பா. ஏன்னா அவா நேத்தி வச்சுட்டு இருக்கா, நாம எப்படி வைகானதால் பார்த்து அவ தொட்டு நம்ம சாப்பிட மாட்டோமோ அந்த மாதிரி நாம தொட்டு அவ சாப்பிட மாட்டான். அந்த ஒரு பிரக்கிரியை வச்சுட்டு இருக்கா அவா, எல்லா இடத்துலயும் உண்டு, அவளுக்கு இதுவே தனியுது. இத மாதிரி எல்லாகவும் உங்களுக்கும் உண்டு. அதனாலதான் அவளுக்கு பெருமாளை தொடுறதுக்கு அதிகாரம் உண்டு, நமக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா அவளுடைய புண்ணிய விசேஷம் அந்த பெருமாளை வந்து தொட்டு ஆராதனை பண்றதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. வரத தவ விலோகயந்தி தன்யாகா அப்படின்றார் சுவாமி தேசிகன். வரத தவ விலோகயந்தி தன்யாகா, அதாவது இந்த இது இருக்கு பாருங்க, பெருமாளுடைய திருமேனி, தேவபெருமானுடைய திருமேனிய எல்லாரும் பார்க்க முடியுமான்னா எல்லாரும் பார்க்க முடியாது. அது அங்க இது காஞ்சிபுரத்தில் அச்சகால் இருக்காளே அதுல கூட நியதமான சில பேருக்குதான், தானிகாலோ பரிச்சாரிகாலோ தீர்த்தகாலோ யாரும் உழப்ப முடியாது, அவளுக்கு உண்டிதான் அந்த இது உண்டது பாக்கியம். அது வரதவ விலோகயந்தி தன்யாக மரகத பூதர மாதிரகாயமானம்னு சாதிச்சுட்டார். இதனால எதுவுமே அவளுடைய கர்மாதீனமான பிறப்பு, கர்மாதீனமான பிறப்பு இருக்கிறதுனால அந்த பிறப்புக்கு அனுகுணமாகத்தான் எல்லாமே வருது. அது இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, அப்புறம் நியதி இல்லாம போடும், வியவஸ்தை இல்லாம போயிடும். சாதுர்வந்தியம் மயாசிரட்டம் குணகர்ம விபாகா அப்படின்ற பெருமாள், என்னால நாலு வர்ணங்கள் சிருஷ்டிக்கப்பட்டன, ஏன்னா குண கர்மா இவைகளை கொண்டுதான் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால அனுஜையோ பரிகாரமோ, ஒருத்தருக்கு அனுமதி கொடுக்கறதோ ஒருத்தருக்கு பரிகாரமோ அது கூடாதுன்னு சொல்றதோ தேக சம்பந்தா. அது எப்படின்னாக்க ஜோதிராதிபத் அப்படின்னு உதாரணம் சொல்றார். ஜோதி அப்படின்னா அக்னின்னு அர்த்தம். அக்னியானது நம்மாங்கள்லயும் அக்னி அக்னிதான், ருத்ரபூமி இருக்க ஸ்மசானம் மயானத்துல இருக்கக்கூடிய அக்னியும் அக்னிதான், ரெண்டு அக்னியும் சுடதான் சுடும், ரெண்டு அக்னியும் சுடுறது, ரெண்டு அக்னியும் கொழுந்து விட்டு எரியும். நம்மாங்கல்ல இருக்கக்கூடிய அக்னி வசந்தது, அதுவும் எரியிறது, அதுவும் சுடும், அதுவும் கொழுந்து விட்டு எரியும். அது மாதிரி ருத்ரபூமியில இருக்கக்கூடிய அக்னியும் கொழுந்து விட்டு எரியிறது. அதுக்கோசரம் ரெண்டு அக்னிதான் அப்படின்றதுனால அந்த அக்னியை இங்கேருந்து எடுத்துன்னு வருவோமா, நம்ம ஆத்துக்கு எடுத்துன்னு வருவோமா, அதை அந்த பக்கம் போனாலே தீர்த்தாமானும் பூணல் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றது. ருத்ரபூமிக்கு போனாலே இது பண்ணணும், தீர்த்தாமாடி பூணல் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரிதான் பிரக்கிரிய வச்சுட்டு இருக்க மகான்கள். ஏன்னா அந்த அக்னி இருக்கு, எந்த அக்னி வசத்தி எந்த அக்னி தாழ்த்தின்னு இருக்கா இல்லையா? காரணம் என்ன, ஒரு ஸ்ரோத்ரியன் இருக்கானே அவாத்துல இருக்கக்கூடிய அக்னியானது பெருமாளுடைய ஹபிஷத்தலைய பண்றது, அதனால அந்த அக்னிக்கு ஏற்றம் அதிகம். அதே ருத்ரபூமியில இருக்கிறது
ஒரு சவத்தை வந்து எரிக்கிறது அது. அதனால அந்த அக்னிக்கு குறவுதான், குறவ தாழ்வுதான் இருக்கு. அதனால என்ன அதனுடைய கர்மா அது, இதனுடைய கர்மா இவ்வளவு வசந்தது. நம்மாங்கல்ல இருக்கக்கூடிய அக்னியானது பகவானுக்கு அவிஷ தயாரிக்கிறதுக்கோசரம் உபயோகப்படுற அக்னி. அதனால ஸ்ரோத்ரியாகாரத்துல இருக்கக்கூடிய அக்னி வசந்தது. அதே அங்க இருக்கிற அக்னியானது ருத்ரபூமியில இருக்கிறது தாழ்ந்தது. ஆகவே அதை எடுத்துக்க கூடாது, இதுதான் எடுத்துக்கிறா. அதே மாதிரி ஒரு அன்னம் பெருமாளுடைய பிரசாதம் இருக்குது. இப்ப ஒரு விஷயம் சொன்னோம், பெருமாளுடைய பிரசாதம் வைகானச அஷ்டகாலெல்லாம் அந்த கோயில்ல குடுக்கச்சே வாங்கிக்கிறாளே தவிர்த்து வெளில வந்தா அவன் சாப்பிட மாட்டான், எனக்கு வேண்டான்ற அவன். ஏன்னாக்கா நீங்க தொட்டுட்டீங்கோ, நாம அவாத்துட்டு சாப்பிட மாட்டோம், நாம அவாத்துட்டு. இது வந்து ரெண்டு பேரும் உத்தமமானவா. நம்மெல்லாம் பாஞ்சராத்திரத்தை பிரமாணமா ஏத்தண்டுவா, நம்ம பாஞ்சராத்திரி காலம் இல்ல, பாஞ்சராத்திர சமிதியை பிரமாணமா ஏத்தண்டுவா. அதே பாஞ்சராத்திர பிரக்கிரியினாலேயே இருக்கிறவள்லாம் காஞ்சீவன அர்த்தகாலெல்லாம் இருக்கா. அதே மாதிரி வைகானந்த பிரக்கிரியினாலேயே அவள்லாம் ஜீவிச்சுட்டு இருக்கா. எல்லாரும் உத்தமமான ஸ்ரீவைஷ்ணவாள்னு நியாய பிரசித்தியில சாதிக்கிறார், சரணாகதி தீபிகையில சுவாமி சாதிக்கிறார். சுவாம் பாஞ்சராத்திரிகனையேன பிதக் விதேன வைகானசேன ஜபதா நியதாதிகாராக அப்படின்னு சாதிக்கிறார். அதனால பாஞ்சராத்திர பிரக்கிரியினால் தேவ பிரமாணையும் தீபபிரகாசன வைகானச பிரக்கிரியினாலே ஆராதிக்கிறார். ரெண்டு பேரும் உகந்த ஆகமத்தை சேர்ந்தவா, சுத்த ஸ்ரீவைஷ்ணவால் நியாய பிரசித்தியில சாதிச்சிருக்கார். அதனால எல்லாம் வசந்துதான், நாமளும் வசந்தவா அவனும் வசந்தவா. ஆனால் நமக்குள்ளேயே அன்னத்தை கொடுக்கறதோ அன்னத்தை எடுத்துக்கிறதோ இல்லை, பிரக்கிரி இல்லை, அது வழக்கம் வச்சுக்கிறது இல்ல. இந்த மாதிரி ஒரு பிரக்கிரி இருக்கு. இப்ப நம்மங்கள்லாம் ஒரு வழக்கம் உண்டு, ஸ்திரீகள்லாம் தொட்டு சாப்பிட உறவுன்னு ஒண்ணு வச்சுருக்கா. உறவு இருந்தாதான் அவ தொட்டு சாப்பிடுவா, என் கிரகணி வெளில போனா எல்லாருக்கும் சாப்பிட மாட்டா, தொட்டு சாப்பிட உறவு இருந்தாதான் சாப்பிடுவா. தொட்டு அதாவது ஸ்திரீகளுக்குள்ள உறவு இருந்ததுன்னா அவ தொட்டு இவன் சாப்பிடுவா, இவன் தொட்டு அவன் சாப்பிடுவா. உறவு இல்லைன்னாக்கா அவ தொட்டு இவன் சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி ஒரு வழக்கம் வச்சுருக்கா. இவ சாப்பிடாதனால அவ வந்து அனாச்சாரமும் அவ கெட்டவான்னு அர்த்தம் கிடையாது, அது மாதிரி இருக்கு. ஆனால் அன்னத்திலேயே கூட வந்து சாதன சத்தகம்னு ஒண்ணு சாதிக்கிறார் எம்பெருமானார். அது வந்து சாந்தோக்கியத்துக்கு பிரம்மநந்தின்னு வாக்கியக்கார வாக்கியம்னு சாந்தோக்கிய உபனிடத்துக்கு ஒரு உரை எழுதியிருக்கார் பிரம்மநந்தின்றவர். அவர் சாதிக்கிறார் தல்லப்திஹி விவேக விமோக கிரியா அபியாச விவேக விமோக அபியாச கிரியா கல்யாண அனவசாத அனுதர்ஷேபிய தர்சனா நிர்வச்சனாச்சன்னு சொல்றேன். அதுல முதல்லது விவேகம் அப்படின்னு இருக்கு. அந்த விவேகம்ன்றதுக்கு அர்த்தம் சாதிக்கிச்ச எம்பெருமானார் சொல்ற, ஜாதி ஆசிரிய துட்டாத்து அண்ணாத்து காயசுத்திஹி விவேகா அப்படின்றார். அண்ணா இருக்கே, நம்ம சாப்பிடுற அண்ணம் எதை எந்த அன்னத்தை சாப்பிடுறோம்னு பாருங்கோ, அது ஒரு ஜாதியினாலேயோ அல்லது ஒரு துஷ்டன் ஒரு அயோக்கியம் இருக்கான், அந்த அயோக்கியனுடைய அன்னத்தை நம்ம வாங்கிக் கூடாது. அந்நியாயமே பண்ணிட்டு இருக்கான் அவன், எவ்வளவு நாள் ஆச்சாரமா இருக்கட்டும், அவன் அந்நியாயமே பண்ணிட்டு இருக்கான். அவன் பணம் அநியாயமான பணம் வருது, நாலு பேருக்கு உபத்திரவம் பண்ணுவோம், அஹிம்சை பண்ணுவோம் அப்படின்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் அவனுடைய அன்னத்தை நம்ம சேர்த்துக்க கூடாது. ஏன்னா அவன்லாம் வந்து சாதுக்கள் தூஷிக்கிறா அப்படிப்பட்டவாடு, அவளுடைய அன்னத்தை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்றது. அதனால காய சுத்தி இருக்குதே, சுத்தமான அன்னம் அதாவது ஜாதி தோஷம் ஆசிரிய தோஷம் அது மாதிரி துஷ்டமான அன்னம், பூனை வாயை வச்சுடுத்து, நாயை வாயை வச்சு, நாய் வாயை வச்சுடுத்து அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி அன்னங்கள்லாம் சேர்த்துக்க கூடாதுன்னா சாதிச்சிருக்கார். அதனால இப்ப வந்து கெட்டவாள் உபயோகப்படுத்தின அன்னத்தை கொடுத்தாக்கா அதை சாப்பிடாதீங்கோ. மகான்கள் அம்சேஞ்சது இருக்குதே பிரசாதம், அதை சேர்த்துக்கோங்கோ. வந்து பெரியவாள்லாம் ஏற்கனவே ஞாபகம் கிடையாது, சாப்பிட கூப்பிட்டாக்கா நான் மாத்திரம் சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு பெருமாள் ஆராதனம், அந்தர்யாமி ஆராதனம், அடியனுடைய குடிசையில் தான் நடக்கணும். இங்க எழுந்தொருளி பிரசாதம் அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திப்பா பெரியவா. இங்க பெருமாள் அந்தர்யாமி ஆராதனம் பண்ணிட்டு பிரசாதம் அனுகிரகிக்கணும் அப்படின்னு அவ பிரார்த்திப்பா. இது
விஸ்வவேஷ்ணவ பிரக்கிரியில அது இருக்காது. அதாவது சுத்தமான மகான்கள் அவ பிரசாதத்தை அனுகிரகிச்சாக்கா அந்த பாகவத சேஷம் கோணகம் செய்த செயடம் சர்வரேல் புனிதமன்றே அப்படின்னாருது. ஆனா இதரால் பாகவதால் வந்து சிவவிஷ்ணுவால் இருக்காளே அவ சாப்பிட்ட மீதி இலையில இருக்கிறதுன்னு சில பேர் அர்த்தம் பண்ணிட்டார். சாப்பிட்ட இலையில மீதி வச்சுட்டு போனா அதை சாப்பிடுறதுன்றது அது இல்லை, உள்ள இருக்கக்கூடிய இது அப்படின்னு நிர்ணயம் பண்றக்க சுவாமி. அதனால பாகவதால் உத்தமமான அதிகாரிகள் அவா பிரசாதம் அவா வந்து மீதி வச்சு அனுகிரகிக்கிறா பாருங்க, அந்த பிரசாதம் நமக்கு கிடைச்சதுனாக்கா அது கோணகம் செய்த செயடம் தருவரையில் புனித மன்றையன்னு சாதிச்சார். அந்த மாதிரி அன்னத்தை தான் எடுத்துக்க சொல்றிருக்கு. அதே துஷ்டாளுடைய அன்னத்தை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றிருக்கு. ஏன், அவ துஷ்டால் அவ துஷ்கிரியைகளை நடத்துறவா பண்றவா, அப்படிப்பட்டவா இதெல்லாம் இது பண்ணினாக்கா அது கூடாது. இத ஜோதிராதிபத்துன்னு சூத்திரகாரன் சொல்றாரு. அதனால இது ஒரு கிரமம், ஒருத்தர் மேல படக்கூடாது அப்படின்னு யாருமே மேல மேல படக்கூடாது ஆச்சாரமா. அப்ப எல்லாரும் இதனால் கண்ணாமனா வந்து மேலப்பட்டான்னா ஒத்துக்க முடியுமா? அது கூடாது. காரணம் என்னன்னா, இந்த கர்மா வச்சுட்டுதான் அது சொல்றது. இந்த கர்மா சரியா இருந்தாக்க அது சரி. இது வந்து எதுக்கு இவ்வளவு தூரம் இதை சொல்லணும் அப்படின்னாக்க, சில பேர் குரு பரம்பரையில எம்பெருமானார் வந்து கடைசி காலத்துல அவர் வந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்க உபஸ்தானம் பண்ணணும், காயத்ரி உபஸ்தானம் பண்ணத்த இதரால் ரெண்டு பேர் கைய பிடிச்சு தூக்கி விட்டதாகவும் அவர் பண்ணினதாகவும் இருக்கு குரு பரம்பரையில சில பேர் எழுதியிருக்கார். அத நம்மளுடைய தேசிய சம்பிரதாயத்தவர்கள் அங்கீகரிக்கிற, ஏன்னா எம்பெருமானா இங்க சாதிக்கிறார். இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்றாரு, இந்த சூத்திரத்துக்கு இப்படி வியாக்கியானம் பண்றதுனால இத மாதிரி ஒரு தேக சம்பந்தம் இருக்கு, கர்மாதீனமான தேக சம்பந்தம். இந்த தேக சம்பந்தம் இருக்கத்த அவா தோடுறதுன்றது ஒத்துக்க மாட்டாளோ மகான்கள், அது கிடையாதே. அதனால எம்பெருமானா இருந்து அப்படி பண்றான்னு சொல்லாமா? அது அவ சொல்றாது. இத வந்து அடையன சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன், அவளே சொல்றா இத மாதிரி இருக்கு, இதெல்லாம் பிரக்ஷிப்தங்களா இருக்கலாம் அப்படின்னு அவ சொல்ற, அவளே சொல்றா அடையன்ட்ட. அதனால இந்த மாதிரி சில பேர் எழுதியிருக்கா, ஆனா தேசிகனுடைய திருவுள்ளம் அது கிடையாது. ஏன்னா அது எம்பெருமானாருடைய திருவுள்ளம் தான். எம்பெருமானார் வந்து இத மாதிரி ஒத்துக்கல, இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் பண்ண அதான் சாதிக்கிறேன். ஆகவே நமக்கு வந்து கர்மாதீனமான தேகம்தான் கிடைச்சிருக்கு. கர்மாதீனமான தேகம் கிடைச்சிடவே அந்த தேகத்தினால தோஷங்கள்லாம் வருது. தோஷங்கள் வந்ததுன்னாக்க அந்த தோஷகிரஸ்தமா இருக்கிறத யாரும் சேர்த்துக்க மாட்டார். அதனால ஞானமோ ஞான சுரூபமோ ஞாத்திருத்தமோ சரீரத்தமோ அம்சத்தமோ கர்த்திருத்தமோ போக்திருத்தமோ எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒரே ரூபமா இருந்தா கூட கர்மாதீனமா இந்த பிரவர்த்தி இருக்கு நமக்கு, அது இருக்கிறதுனால இந்த மாதிரி வியவஸ்தைகள் லோகத்துல அப்படிதான் இருக்குது. லோகத்துல இதான், இது சாஸ்திர சம்மதம். ஏன்னா பின்னாடி சொல்ல போறோம் பஞ்சாக்கி வித்தியா வரப்போறது மூணாவது அத்தியாயத்துல அது சொல்லச்ச, இது ரமணீய சலனா சிஹோ ரமணீயாம் யோனின் மாபத்தியே ரெண்டு பிராமண யோனின் வா க்ஷத்ரிய யோனின் வா வைஷ்ய யோனின் வா அப்படின்றது. புண்ணியகர்மாக்கள் அனுஷ்டிச்சாக்கா அவளுக்கு புண்ணியமான பிறப்பு கிடைக்கும் ஜென்மாக்கள், அது பிராமண ஜென்மாவோ அல்லது க்ஷத்ரிய ஜென்மாவோ வைஷ்ய ஜென்மாவோ வரும் அப்படின்னு அங்க சொல்றிருக்கு. அத மாதிரி கபூயத்திரனாசியோ கபூயாம் யோனின் மாபத்தியரன்னு ஸ்வாயோனின்வா சூக்கர யோனின்வா சண்டால யோனின்வா அப்படின்னு அங்க சொல்லிட்டு போயிடுது. பாபகர்மாக்களை அனுஷ்டிச்சாக்க அவள் பன்றியாக பிறப்பார்கள், நாயாக பிறப்பார்கள் அல்லது சண்டாளராக பிறப்பார்கள் அப்படின்னு சாந்தோகியோபனம் சொல்லிட்டு போறது. நாங்க என்னவோ கல்பிக்கல, உபநிஷத்து நித்தியமான வேதம், அந்த உபநிஷத்தானது சொல்லிட்டு போயிருக்கிறது. ஆகையினால இந்த கர்மாதீனமான சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் இந்த பிரவருத்திங்கிறது இருக்குது. ஆதரனாலதான் சில பேர் வேதாத்தியனம் பண்ணலாம், சில பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஆகையினால இந்த இடத்துல விரோதம் எதுவும் கிடையாது. ஒரே ரூபமா இருந்தா கூட
இதுதான் சித்தாந்தம் அப்படிங்கறத இங்க சாதிக்கிற இப்போ இந்த சூத்திரம் சேவிச்சா வேதாந்த தீபஸ்ரீ சூக்திய சேவிக்கணும் அனுஜ்ஞா பரிகாரோ தேக சம்பந்தாத் ஆத்மனாம் சமத்வாத் பிரம்மதான் பிரம்மாம்சம் பிரம்மத்துக்கு எல்லாரும் அம்சங்களா தான் இருக்கா பிரம்மத்துக்கு எல்லாரும் அம்சங்களா இருக்கா அதனால சமம் தானே சர்வேஷாம் ஆத்மனாம் சமத்வாத்து எல்லாம் சமமா இருக்கு அத பேதமே இல்லையே பேதமே இல்லாததுனால சமத்வாத்து வேதாத்தியனாதோ கேஷாஞ்சித் அனுஜ்ஞா வேதாத்தியனம் இருக்கு வேதாத்தியனத்துல சில பேருக்கு தான் அனுஜ்யம் இப்ப பிராமணால் இருக்க பிராமணா சத்தியால் வைஷ்யா இதுல பிராமணால புருஷாளுக்கு தான் வேதாத்தியனத்துக்கு அனுஜ்யம் இது பாகவதத்துல ஸ்லோகம் ஒண்ணு வருது ஸ்ரீசூத்ர த்விஜபந்தூணாம் திரையீன ஸ்ருதி கோச்சரா மகாபாரதமாக்கியம் கிருபையா முனிநாக்கிருதம் அப்படின்னு அங்க இருக்கு அங்க என்ன அர்த்தம்னா ஸ்திரீகள் சூத்ரா பிராமணாளுக்கு ஆபாசமா பிறந்தவ இவாளுகள்லாம் திரையின ஸ்ருதி கோச்சரா வேதம் காதான் கூட கேட்கக்கூடாதவ திரையின ஸ்ருதி கோச்சரா அதனால மகாபாரதம் ஆக்கியானம் கிருபையா முனிநாக்கிருதம் மகா அதனால இந்த மகாபாரதம்ன்றது மகர்ஷி வியாசர் அவரால் பரம கிருபையோடு அனுகிரகிக்கப்பட்டது இப்ப என்ன அர்த்தம் வேதத்தை காதால கூட கேட்கக்கூடாது அப்படியானாக்க மகாபாரதத்தை காதால கேட்கலாம் அப்படின்னு அர்த்தம் காதால கேட்கலாம் அப்படின்னு அர்த்தம் மகாபாரதம் ஆகிய அதனாலதான் ஸ்ரீமத் ராமாயணம்லாம் வந்து சொன்னாக்க எப்படி சொல்லணும்னாக்க இதராலையோ சூத்ராலையோ அவளுக்குன்னா சொல்லணும்னாக்க ஒரு பிராமணனை முன்னாடி உட்காந்து வச்சிருந்து குழுகனை அவனை வச்சிருந்து அவனை முன்னிட்டு கொண்டு இவாளுக்குலாம் சொல்லணும் அப்படின்னு இருக்காது இது இந்திரமானாரே சாச்சிருக்கேன் நம்ம வந்து அபசூத்ராதிகாரத்துல அதெல்லாம் பார்த்திருக்கோம் அபசூத்ராதிகாரத்தையும் நம்ம பார்த்திருக்கோம் அதெல்லாம் இருக்கு கிருத்வா பிராமணம் அக்ரதா அப்படின்லாம் சொல்லி இருக்காது ஆகையினால கேள்வி கேட்கிற வேதாத்தியனாது கேஷாஞ்சித அனுஜ்ஞா சில பேருக்கு அனுமதி கொடுக்கிறது கேஷாஞ்சது பரிகாரத்த கடன் உபபத்தியது எல்லாரும் ஒண்ணுதானே எல்லாரும் அத்தியனம் மட்டுமே அது மாதிரி எல்லாரும் உபதிகள் புராணங்கள் எல்லாத்தையும் அவள்லாம் சேவிக்கலாமே அப்படின்னு ஒரு கிரமம் வரும் கதம் உப ஆனா நீங்க அப்படி சொல்லலையே சில பேர் தான் அத்தியனம் பண்றது சில பேர் அத்தியனம் பண்ணக்கூடாது அப்படின்னு தானே நியமம் வச்சுருக்கீங்கோ அது எப்படி பொருந்தும் கதம் உபபத்தியதே எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்டாக்க இத்தியத்திர ஆக அதுக்கு சமாதானம் சாய்க்கிறார் அனுஜ்ஞா பரிகாரோ தேக சம்பந்தா ஜோதிராதிபத் பிராமணாதி சுச்சி அசுச்சி தேக சம்பந்தாது ஒரு பிராமணனா இருக்கிறதுன்றது சாமானியம் இல்லை பூணல் போட்டவான பிராமணா திருமணிட்டவன்லாம் வைஷ்ணவாடா ஆனா அதுக்கு ஒரு நியதி இருக்கா இல்லையா ஒரு கிரமம் எதுக்கு நம்ம மகான்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நியமங்களை இது பண்றக்கா யாராவது ஒருத்தன் தனக்கு கஷ்டமான விஷயங்களை நியமங்களை கல்வி சேர்ப்பானா தனக்கு கஷ்டம் இல்லாம இருக்கணும் தான் எல்லாரும் எல்லாருமே சுகத்தை தான் ஆசைப்படுற சுகத்தை ஆசைப்படுறவா இப்போ தனக்கு கஷ்டங்களை பிராம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும் எழுந்துட்டு தீர்த்தா மாடிடணும் சுவாமி 3 மணிக்கு எழுந்து வெளியாகும் 3 மணிக்கு எழுந்து இப்ப புஷ்கரனுக்கு எழுந்து வெளியாகணும் நாள் பார்த்துல எழுந்தவர்களே அங்க தீர்த்தா மாடி ஆயிடும் தீர்த்தா மாடிட்டு 1000 காயத்ரி 1000 அஷ்டாட்சரம் எல்லாம் முடிக்கிச்ச உதய உபஸ்தானம் ஆயிடும் உதய உபஸ்தானம் முடிஞ்சுட்டு அது எல்லாம் அனுஷ்டானங்கள் முடிஞ்சுட்டு பிரம்மக்கியம் செஞ்சுட்டே ஆத்துக்கு வந்து எழுந்து வெளியாகிடும் ஒரு கையில தலையில வஸ்திரங்களும் இந்த பக்கத்துதான் திருப்புக்குள்ள வலது கையில பெருமாளுக்கு தீர்த்தம் ஆராதனத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து எழுந்து வெளியாகுமா அந்த சமயத்துல எல்லாரும் வாசல வந்து எப்பாடும் சுவாமி எழுந்து விடுறது சேவிக்கணும்னுட்டு அவ்வளவு அற்புதமா எழுந்து வழியாகுமா ஆத்துக்கு எழுந்து வழியாகவும் 7 மணிக்கு கலக்ஷேபம் ஆரம்பிச்சுட்டு அந்த மாதிரி ஆனந்தமான ஜீவனம் அது கஷ்டமான கஷ்டம்தான் அது அவளுக்கு அதுவே பழகி போயிடுவே அது அவளுக்கு ஆனந்தமா ஆயிடுச்சு ஆனா எவ்வளவு நியமங்கள் இந்த நியமங்கள்லாம் வச்சுட்டு தானே அது அதனால பிராமணாதி சுச்சி சுச்சி சுத்தமான தேகம் அசுச்சி தேகம்
அசுஜி தேகமும் இருக்கோ இதெல்லாம் இருக்கு, நம்மளானுக்கு அவளுக்கு இருக்கு அசுஜி தேக சம்பந்தாது, சம்பந்தம் இருக்கிறதுனால அனுஜா பரிகார உபபத்தியதே, அனுமதியோ வேதாத்தியனத்துல அனுமதியோ பண்ணக்கூடாதுன்னு பரிகாரமோ இது பொருந்தி இருக்கும். எப்படின்னா ஜோதிராதிபத்து ஜோதிகி, ஜோதினா அக்னிகி, எதா ஸ்ரோத்ரியாகாராது அக்னிகி ஆக்கிரியதே, அங்கேருந்து எத்தனை வரப்படுறது, ஒரு ஸ்ரோத்ரியன் இருக்கானே அவனுடைய திருமாணியிலிருந்து அக்னியை எழுந்துள்ள கொண்டு வரணும். ஸ்மசானாதேஸ்து பரிஹிரியதே, ருத்ரபூமியிலிருந்து அக்னி எத்தனை வரமாட்டார், கண்ணாமலான்றது அந்த அந்த அக்னிலாம் எத்தனை வரக்கூடாது, ஆதி சித்தத்தினால விபரீதமானது எந்தெந்த அக்னியா இருந்தாலும் அந்தந்த அக்னிலாம் எத்தனை வரக்கூடாது. கீதையில ஆறாவது அத்தியாயம் சொல்லச்ச பின்னாடி சொல்ல போறோம், யதாச்ச அன்னாதிகி ஸ்ரோத்ரியாதேகே அனுஜாயதே, அன்னபானாதிகள்லாம் ஸ்ரோத்ரியனான ஒரு பிராமணன் இருந்தான்னா அவருடைய திருமாளிகளிருந்து அதை வாங்கிக்கலாம். ஆனால் அபிஷஸ்தாதேஸ்த பரிசிரியதே, அபிஷஸ்தர் தூஷிக்கப்பட்டவர்கள் ரொம்ப மோசமானவா இவா, இவாள்லாம் நம்ம கிட்ட கூட போக கூடாது, அவகிட்ட ஒண்ணுமே வாங்கிக் கூடாது. குலட்டா சண்ட பதித்த தேசியன் உதாரிக்கிறார், ஒரு குலத்தை கெடுத்தவன் அத மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்கிறவன், அத மாதிரி தன் தர்மத்திலேருந்து வழிவினவன், அதாவது பதித்தவன் இவாகிட்டனா ஒரு கா ஒரு சின்ன ஒரு இதை கூட வாங்கிக் கூடாதான், ஒண்ணுமே வாங்கிக் கூடாதான், அவகிட்ட எதையுமே வாங்கிக்காதீங்கோ, அதை வாங்கினீங்கன்னாக்கா அவ்வளவு பாபம் அது அப்படின்னுட்டு சுவாமி தேசிகன் உதாரிக்கிறார். க்ஷமதரகத்தை பிரயசாரத்துல ஏன்னா அது கூடாது அப்படின்றதுக்கு ஒத்துரும். ஆகையினால இந்த கிரமம் வேணும். ஆறாம் அத்தியாயத்துல அதெல்லாம் சாதிக்கிறார். என்ன அப்படின்னாக்கா எங்க தியானம் பண்ணணும், யோகம் பண்ணணும்னாக்க யோகம் பண்ண உகந்த இடம் என்ன அப்படின்னு சொல்லிச்சு பகவத்கீதையில சாதிக்கிறார். கடத்தீர ஒருத்த நிறைய பணக்காரனா இருப்போம், முரண்ணா வீடு கட்டிருப்போம், அற்புதம் அற்புதமான தோட்டம் இருக்கும், அப்படியே ரமணீயமா இருக்கும், ஆனா அந்த இடத்துக்கு போகாதீங்க. ஏன் அப்படின்னாக்கா அவனுடைய ஐஸ்வர்யம் எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம்னு தெரிஞ்சுக்கோங்க, அவன் நல்லத்தனமா சம்பாரிச்சுன்னு வந்தான்னு வச்சுக்கோங்கோ, அந்த இடத்துல போங்கோ, அந்த இடத்துல போய் இருக்கலாம், ஸ்மசானத்திலையும் அமைதியா இருக்குது, பிரசாந்தமா இருக்கு ஸ்மசானம் கூட. அதே மாதிரி ஒரு நந்தவனம் இருக்கு, அழகான நந்தவனம், அங்கேயும் பிரசாந்தம் இருக்கு, ஆனால் ரெண்டு இடத்துலயும் பிரசாந்தமா இருக்குதுன்ட்டு ஸ்மசானத்துல போய் அவனால யோகம் பண்ணுவானா, ஏன் அப்படின்னா அது விபரீதமான இடம். அதே நந்தவனம்னாக்க கிளிகளும் புயல்களும் பறவைகளும் அழகழகான மயில்களும் எல்லாம் ஆனந்த கூத்தானோ அங்க, அது மனசுக்கு பிரசாந்தத்தை கொடுக்கும். அந்த மாதிரி இடத்துல பண்ணாக்க விசேஷமானது இல்லையா. இத மாதிரி ஒரு பிரக்கிரியெல்லாம் சுருட்டு போறது பகவத்கீதை. அதனால இத மாதிரி இருக்கணும், கர்ண கடோரமா சப்தம் இருந்ததுன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம். அத மாதிரி இந்த மாதிரி துஷ்டா சம்பாரிச்சு கட்டி அதுல போய் இருன்னு சொன்னாக்கா அந்த மாதிரி ஐஸ்வர்யத்தை விரும்பாதீங்கோ, அந்த அர்த்தம் இருக்கக்கூடாது அப்படின்றது. அதனால யதாச்ச அன்னாதிகி ஸ்ரோத்ரியாதேகே அனுஜாயதே அபிஷஸ்தாதேஸ்ட பரிக்ரியதே, அந்த மாதிரி அபிஷஸ்தாள், அபிஷஸ்தாள்னாக்கா தூஷிதாள், எல்லாராலையும் தூஷிக்கப்பட்டவர்கள், அந்த தூஷிக்கப்பட்டவாகிட்ட இருந்து வாங்கிக்காதீங்கோ, பரிக்ரியதே அவகிட்ட இருந்து வாங்கிக்க கூடாது, விலகி போயிட்டோம். ஏன் அப்படின்னா அவ அந்த மாதிரி தப்பு பண்றாம, அப்படி தப்பு பண்றக்கவே தான் அவகிட்ட இருந்து விலகி போறோம். நல்லது பண்ணிருந்தா அவ போய் சேவிக்கிறோம் நாம. காரணம் என்ன, அவளுடைய கர்மா தான் இங்க மூல காரணம். அந்த மாதிரிதான் நம்ம உடம்பும், நமக்கு எல்லாம் ஒரே மாதிரி ரூபம் இருந்தா கூட இந்த கர்மான்றது புண்ணிய பாப ரூபம் நமக்கு இருக்கோ இல்லையோ அது இந்த மாதிரி நம்மளை மாட்டிடுச்சிடும். அதனால அது ஜாக்கிரதையா இருங்கோ. ஆகையினால கர்மாவை இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப சனாதனத்தை ரட்சிக்கிறது அப்படின்லாம் இதெல்லாம் இது ஏகதேசம், அது முக்கியம் இல்லை. யாரும் தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணவாகிட்ட சேரக்கூடாது, நாம நல்ல காரியங்களையே பண்ணலாம், எல்லாம் பகவத் அதீனமாக பகவத் கைங்கரியமாக பகவத் சேவை இருக்கே அதையே பண்ணிட்டு இருக்கலாம். அது பண்ணினாக்கா நமக்கு எந்த தோஷமும் வராது, நம்மளுடைய உபாயமும் சபலமாகும். ஏன்னா ஆண்கோளிய சங்கல்பம் பிராதிகூலிய வர்ஜனம் எல்லாம் பண்றக்குமே,
அதுக்கு இதெல்லாம் தான் மூல காரணம். ஆகையினால அப்படி இருக்கணும். ஆகவே அம்சத்தமோ எல்லாம் சமானமா இருந்தா கூட அனுமதியோ பரிகாரமோ காரணம் கர்மாதீனமான தேக சம்பந்தம் இருக்கிறதுனாலதான். ஆகையினால நாம சொல்ற அனுஷ்டானங்கள் வர்ணாசிரம தர்மங்கள்னா சரியானது அப்படின்னு சாதிச்சார். அதன் பேர்ல இன்னொரு ஒரு கேள்வி கேள்வி கேட்கிறார். இது வந்து ஜீவன் இருக்கான், ஜீவன் வந்து பெருமானுக்கு அம்சம் அப்படின்னு சொன்னீங்களோ இல்லையோ, எல்லாம் அம்சம் அப்படின்னு சொன்னாக்கா பரமாத்மாவுக்கு அம்சம் வருது, பரமாத்மா சுரூப ஏகதேசன் தானே. அப்ப பரஸ்பரம் பகவானுக்கு அம்சமா ஒன்னா ஒன்னா இருக்கிறதுனால இவாளுக்குள்ளேயே ஒத்தர் கொத்தர் போக சாங்கரியம் வந்துருமா, சுகதுக்கங்கள்லாம் ஒத்தர் கொத்தர் என்னுடைய துக்கம் உங்களுக்கு உங்க சுகம் எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சுனாக்கா என்ன பண்றது, எல்லாரும் அம்சம் தானே. அதனால அதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னாக்கா, அதுக்கு சமாதானம் இந்த அசந்ததேச அவ்யதிகராக அப்படின்னு சூத்திரம் சொல்றது. ததிஹி சந்ததிஹி அசந்ததிஹி தஸ்மா அசந்ததே அப்படின்னுட்டு பிரிச்சுக்கணும். சதி அப்படின்னா பரவி இருக்கிறதுன்னு அர்த்தம். சந்ததி சம்யக் சதிஹி வியாபிச்சு இருக்கிறது, நல்லா வியாபிச்சு இருக்கிறது அப்படின்னா விபு அப்படின்னு அர்த்தம். விபுவா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஜீவன் விபுவா இருந்தாக்கா நம்ம ஏற்கனவே அவளை சொல்லிருக்கோம், சாங்கியன நையாயகன் வைசேஷிகன அவளெல்லாம் சொல்லியிருக்கோம். ஜீவன் கணக்க விபு ஆயிட்டாக்கா போக சாங்கரியம் வந்துடும், ஒருத்தனுடைய சுகம் இன்னொருத்தனுக்கு போறோம், ஒருத்தனுடைய துக்கம் இன்னொருத்தனுக்கு போவோம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இப்ப எங்க சித்தாந்தத்துல சந்ததித்துவம் அங்கீகரிக்கல, விபுத்துவத்தை ஒத்துக்கல, அணுவதான் அணுவா இருக்கிறதுன்னு தான் எங்க இதுல இருக்கு. அணுதான் ஜீவஸ்வரூபம் அணுவா இருக்கு, ஏற்கனவே அதை சொல்லிட்டோம் ஞாதிகரணத்துல. ஆகையினால ஜீவன் அணுஸ்வரூபியா இருக்கான், அணுஸ்வரூபியா இருக்கிறதுனால பரமாத்மனுடைய திவ்யாத்ம சுரூபத்துல ஒட்டின்னு இருக்கிறது அவன் ஒரு இடத்துல ஏகதேசமா ஒட்டின்னு இருக்கான், ஒவ்வொரு ஜீவராசிகளும் அந்த மாதிரி ஒட்டின்னு இருக்குது. அப்போ அவன் அவனுடைய சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான், இன்னொருத்தன் தன்னுடைய சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான், இவன் வந்து தன்னுடைய சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான். விபுத்தம் இல்லை, விபுத்தம் இருந்தாத்தான தோஷம், விபுத்துவங்கிறதே இங்க இல்ல. அதனால அசந்ததே சூத்திரகாரருடைய மெத்தராலஜியை பாருங்க, மெத்தராலஜி என்ன அழகா இருக்குன்னு அவர் அனோஸ்ட அவ்யதிகரகான்னு சொல்லிட்டு போலாம், அணுத்வாச்ச அவ்யதிகரகான்னு சொல்லிட்டு போலாம், அதை சாதிக்கல. அணுவா இருக்கிறதுனால போக சாங்கரியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போலாமே, அது சொல்லல. அசந்ததேச்சு அவ்யதிகரான் சாதிக்கிறார். என்னன்னாக்கா வியாபிச்சு இருந்தாத்தான் விபுவா இருக்க முடியும், விபுவா இருந்தாத்தான் எல்லாருக்கும் எல்லார் சம்பந்தமும் வந்துடும், எல்லாருக்கும் எல்லார் சம்பந்தமும் வந்ததுன்னாக்க அப்ப போக சாங்கரியம் சொல்ல முடியும். இங்க சந்ததியே இல்லையே, விபுத்தமே இல்லையே, விபுத்தமே இல்லாததுனால நீங்க வந்து போக சாங்கரியம் வரும்னு எப்படி சொல்ல முடியும்? இதுல இன்னொரு விஷயம், ரெண்டு விஷயம் இங்க சொல்லப்படுறது. ரெண்டு விஷயம் என்னன்னாக்கா, ஒண்ணு போக சாங்கரியம் இல்லை விபுவா இருக்கிறதுனால, விபுவா இல்லாததுனால போக சாங்கரியம் இல்லை அப்படின்னு சாதிச்ச. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஜீவ பௌத்தம் ஜீவாத்மாக்கள் பகவானுக்கு அம்சமா இருக்கா, ஜீவன் நிறைய பேர் அசங்கேயத்துவம் இத்தனைதான் ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லவே முடியாது. நாம சொல்றோம் இந்த காலத்துல 10 கோடி இருக்கா 100 கோடி இருக்கான்னு, இந்த காலத்துலதான் அது. நீங்க எல்லா காலத்துலயும் எசன் பாருங்கோ, அப்போ அசங்கேயத்துவம் தான் வரும், இவ்வளவு அப்படின்னு சொல்லவே முடியாதே, இவ்வளவுன்னு எண்ணிக்கையே சொல்ல முடியாது ஜீவராசிகளுக்கு. அதனால ஜீவன்கள் இருக்கு, ஜீவர்கள் ஜீவன் ஜீவராசிகள் இருக்கா, அந்த ஜீவராசிகளுக்கு எண்ணிக்கைன்றதே கிடையாது. அதனால ஜீவ பகுத்துவம் தான், ஜீவ நித்தியத்துவம் தான், ஜீவ ஜீவனுக்கு அம்சத்துவம் தான். அதே மாதிரி பகவானுக்கு அம்சமா இருக்கிறதுனால இந்த விபுவா இல்லாததுனால போக சாங்கரியமும் வராது அப்படிங்கறத இங்க சாதிக்கிறார் இந்த சூத்திரத்தினால. இப்போ இந்த சூத்திரம் சேவிக்கலாம்.
அசந்ததேச்ச அவ்யதிகரஹ ஜீவானாம் பிரதிசரீரம் பின்னத்வாத். ஜீவராசிகள்னா இருக்காளே, ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொருத்தான் இருக்கான். என் உடம்புக்கு அதிர்ஷ்டாதா நான் தான், உங்க உடம்புக்கு நீங்க தான், அவ உடம்புக்கு அதுதான், மிருகங்களுடைய உடம்புக்கு அவை அவைகள் தான், இப்படிதான் இருக்கு. அதனால பிரதிசரீரம் பின்னத்வா, அந்தந்த உடம்புக்கு அந்தந்த இதுதான் ஜீவன் தான் அதிர்ஷ்டத்தை, அதனால பின்னமா தான் இருக்கு, வேறுபாடு இருக்கு. ஆகையினால என் உடம்புல நான் இருக்கேன், அதனால என் உடம்புகளால வரக்கூடிய சுகதுக்காதிகளை நான் தான் அனுபவிக்க முடியும். இன்னொருத்தர் உடம்புல இருக்கக்கூடிய சுகதுக்காதிகளை அவா தான் அனுபவிக்க முடியும். இப்படி அவாவா உடம்பு சம்பந்தமான சுகதுக்கங்கள் அவாவாளுக்கு தான் வரும். இவ என் உடம்பு இருக்கு, எனக்கு எவ்வளவு வலி இருக்கு உடம்புல, நீங்க என்ன எத்தனை பேர் எனக்கு சுசுரூஷம் பண்ணலாம், எல்லாரும் என்ன பாத்துக்கிறா, அதெல்லாம் வாஸ்தவம். ஆனால் அந்த உடம்புடைய வலியை அனுபவிக்கிறது அறிய வேண்டிதான். அதனால உங்களுக்கு ஃபீலிங் வரலாம், ஐயோ பாவம் கஷ்டப்படுறானேன்னு. ஆனால் அந்த உடம்புடைய வலிய சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கிறது அறியன் தானே, இப்படித்தானே எல்லாருக்கும். அதான் சொல்றேன் இங்க பின்னத்வா அணுத்வேன தத்திர தத்திர அவச்சின்னத்வாச்சு, தத்திர தத்திர அங்கங்க அவச்சின்னத்வாச்சு, அங்கங்க அவன் குறுகி போயிடுறான். இந்த உடம்புல மட்டும்தான் இந்த ஜீவனுக்கு சம்பந்தம், அந்த உடம்புல அவனுக்கு சம்பந்தம், இன்னொருத்தனுக்கு இன்னொரு உடம்புல, அப்படிதான் எல்லா இடத்துலையும் இருக்கு. அவச்சின்னம் அவச்சின்னம்னாக்க இத மாதிரி பிரிச்சு பிரிச்சு இருக்கு, எல்லாம் எல்லா இடத்தையும் வியாபாரம் இருக்க முடியாது. அதனால என்ன போகவியதிகரச்ச, போக சாங்கவியன்றது வரவே வராது, போக வெதிகரமே வராது. ஆனால் அவா சித்தாந்தத்துல பாஸ்கரனோ அல்லது அத்வைதிகளோ சாங்கராலோ இவா பட்சத்திலேயோ அதை சாதிக்கிறார். அக்ஞ பிரம்ம ஜீவவாதே, பிரம்மத்துக்கு அஜானம் வந்தது, அந்த அஜானம் வந்ததுனால பிரம்மமே ஜீவனா எடுத்து அப்படின்ற வாதத்திலேயோ வாதிச்ச உபகித பிரம்ம ஜீவவாதியத்த, ஒரு உபாதி உபாதியினாலதான் பிரம்மமே ஜீவனா ஆயிடுத்து அப்படின்னு சொல்ற பேதா பேதவாதி பாஸ்கர வேதாந்தி, அவா பட்சத்திலையோ அஜான சம்பந்திச்ச உபாதி சம்பந்திச்ச பிரம்மைவ, அஜானம் அஜான சம்பந்தம்ன்றது பிரம்மத்துக்கு தான் இருக்கு, உபாதி சம்பந்தமும் பிரம்மத்துக்கு தான் இருக்குது. அதனால நீ ஜீவனுக்கு என்ன என்ன தோஷம் சொல்றியோ அதெல்லாம் பிரம்மத்துக்கு தான் சொல்லப்பட்டதான் ஆகும், அது அவா சித்தாந்தத்துல தான். நம்ம சித்தாந்தத்துல அது கிடையவே கிடையாது. அது சொல்ற அக்ஞ பிரம்ம ஜீவவாதே உபகித பிரம்ம ஜீவ, ஏன்னா பிரம்மத்துக்கு தான் அஜ்ஞானம், பிரம்மன் தானே உபாதியினால ஜீவனா இருக்கிறது, அதனால ஜீவன் பிரம்மந்தான் ஜீவன், பிரம்மந்தான் ஜீவன் சொன்னாக்க அப்போ ஜீவனுக்கு இருக்கிற தோஷம்னா பிரம்மத்துக்கு தான் சொல்லப்பட்டதா இருக்கு. உங்க சித்தாந்தத்துல பாஸ்கர வேதாந்தியோ சாங்கர வேதாந்தியோ அவ ரெண்டு பேர் பட்சத்திலையும் அதுதான் சொல்லப்பட்டதா இருக்கு, எங்க பட்சத்துல வரவே வராது. அதனால அஞ்ஞான சம்பந்தி பிரம்மம், உபாதி சம்பந்திச்ச பிரம்மம், பிரம்மம் தான், அதுக்குதான் நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு அப்படி இல்லையே. அதனால போக வியவஸ்தா ந சித்தியதி, போக வியவஸ்தைய பண்ணவே முடியாதே, அதனால உங்க சித்தாந்தத்துல தான் தோஷம் வரும். எங்களை பார்த்து இந்த கேள்வியை இங்க கேட்க முடியாது, ஏன்னா நாங்க பிரம்மன் சர்வாத்மனா திவ்யாத்ம சுரூபத்தை உடையது, திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையது, திவ்ய கல்யாண குணங்களை உடையது, திவ்ய சேஷ்டிதங்களை உடையது இது பிரம்மன்றது. நமக்கோ கர்ம விஷயத்துன்றது இருக்கு, கர்ம விஷயத்துல இருக்கிறதுனால நமக்கு இத மாதிரி எத்தனை இந்த கர்மபந்தம் இருக்கிறதுனால நிறைய சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். எல்லாம் இந்த சுகம் கூட துக்கம் தான் இங்க அப்படின்னு தத்தம் தாகலாபத்துல சுவாமி சாதிக்கிறார், தத்தம் தாகலாபத்துல ஜீவசரத்துல அவர் சாதிக்கிறார். நம்ம இங்க அனுபவிக்கிறது கூட விஷமிசிரமான மதுவ சாட்டா எப்படி இருக்கும், தேன் தேன் இருக்குது, அற்புதமான தேன், அதுல ஒரே ஒரு சொட்டு விஷம் கலந்துருச்சு, அது தேன் மதுரமா இருக்கு நல்லா இருக்குமான் அது, ஏன்னா அது விஷ விஷம் தானே, அத மாதிரிதான் இங்க இருக்கிற சுகம் எல்லாம். ஆகினா அது நமக்கு தான், அது பரமாத்மாவுக்கு அது வரவே வராது, ஏன்னா அவனுடைய சுரூப சுவாவ விபவ குணம் எல்லாமே வெவ்வேற, நம்மள்தெல்லாம் வெவ்வேற. அதனால நம்ம சித்தாந்தத்தினுடைய இது வேற, அவளுடைய சித்தாந்தத்தினுடைய இது வேற.
ஆகவே பாஸ்கர வேதாந்தி பட்சமோ அது மாதிரி சாங்கர வேதாந்தி பட்சமோ அதனால யாதவ பிரகாஷா இது மாதிரிலாம் இருக்காளே அவன் அத்தனை பேரையும் இதில் தள்ளிடணும். வா யாருக்குமே இந்த மாதிரி போக வியவஸ்தைங்கிறதே சித்திக்காது அவளுக்கு எல்லாம். எல்லாருக்குமே போக சாங்கரியம் வந்துடும். இதுல ஒரே ஒரு விசேஷம், சாங்கியன் பட்சத்திலையும் வைதேசிகன் பட்சத்திலையும் ஜீவன் விபு, ஜீவன் விபு அப்படின்றதுனால இத மாதிரி சுகதுக்கங்கள் ஒருத்தர் சுகதுக்கம் இன்னொருத்தருக்கு வந்துடும், போக சாங்கரியம் வந்துடும். அது தோஷம்னு அங்க சொன்னோம். இங்க எப்படின்னாக்க ஜீவனுக்கு என்னென்ன தோஷமோ அதெல்லாம் பிரம்மத்துக்கே வந்துடும் சாங்கர பட்சத்திலேயோ பாஸ்கர வேதாந்தி பட்சத்திலேயோ. காரணம் என்ன, பிரம்மமே ஜீவன் நீ சொல்லிட்ட, ஜீவோ பிரம்மைவ நாபரகா அப்படின்னு நீ சொல்ற, அதனால பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகான்னு அப்படிலாம் சொல்றதுனால உங்க பட்சத்துல அத்வைத பட்சத்திலையும் பாஸ்கர பட்சத்திலையும் யாதவ பிரகாச பட்சத்திலையும் அதே தான் வரும் அப்படின்னு இந்த வேதாந்தத்தை ஆரம்பத்திலேயே சாதிச்சிருக்கார். ஆகையினால அவா பட்சத்துலதான் வியவஸ்தை வராது. பாத்துக்கோங்க, சாங்கியன் பட்சம் எப்படி, வைசேஷிகன் பட்சம் எப்படி, அத மாதிரி இந்த அத்வைதிகள் பாஸ்கர வேதாந்திகள் யாதவ பிரகாச பட்சம் அதெல்லாம் எப்படி, அதெல்லாம் பிரிச்சுக்கும், பிரிச்சு பார்த்துக்கணும். ஆகையினால போக வியவஸ்தைங்கிறது நம்ம சித்தாந்தத்துல எல்லா விதத்தினாலையும் சரியா அமையும். அந்த மீதி பட்சங்கள்லாம் எல்லாம் விருத்தமாகவே அமையும் அப்படின்னு நீங்க சாதிக்கிற. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.